തുളസി ഗായത്രി മന്ത്രം. ഓം തുളസീ ദേവ്യൈ ച വിദ്മഹേ വിഷ്ണു പ്രിയായൈ ച ധീമഹി തന്നോ വൃന്ദ പ്രചോദയാത്. അനേവർക്കും നമസ്കാരം. നാം ഇന്നെങ്കു വൃന്ദാവന ദ്വാദശി എന്നാൽ എന്ന എന്ന് പാർക്കാം. വാരുങ്ങൾ മുഴുമയാക പാർത്ത് പയൻപെരുങ്ങൾ. കാർത്തികൈ മാത വളർപ്പിരൈ ദ്വാദശി തിഥി അന്ന് തുളസിയെ മഹാവിഷ്ണു திருமணம் செய்து கொண்டதால் பிருந்தாவன துவாதசி என்று பெயர். கார்த்திகை மாத வளர்ப்பிரை ஏகாதசி வைகுண்ட ஏகாதசிக்கு இணையான மகத்துவம் நிறைந்தது. அதற்கு மறுநாள் வரும் துவாதசி பிருந்தாவன துவாதசி. நான்கு மாதம் தியானத்தில் ஆழ்ந்திருக்கும் மகாவிஷ்ணுவை பிருந்தாவன துவாதசி நன்னாளில் உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருட துவஜ என்று கூறி எழுப்புவதாக ஐதீகம். துவாதசி அன்று அதிகாலையில் திருமணமான பெண்கள் நீராடிய பின் துளசி செடியாக வைத்திருந்தாலும் துளசி மாடமாக இருந்தாலும் முதலில் அதனை சுத்தம் செய்து மெழுகி கோலமிட்டு காவி இட வேண்டும். துளசியோடு ஒரு நெல்லி மரக்கன்றை இணைத்து வைத்து இரண்டுக்கும் பஞ்சினாலான மாலையும் வஸ்திரமும் அணிவிக்க வேண்டும். விஷ்ணுவின் படமோ அல்லது கிருஷ்ணரின் படமோ வைத்தும் அலங்கரிக்கலாம். துளசி செடிக்கு கருகமணி மாலை நகைகள் அணிவித்து மணப்பெண்ணிற்கு அலங்கரிப்பது போல் அலங்காரத்தை முதலில் செய்யலாம். துளசியையும் மகாவிஷ்ணுவையும் மணக்கோலத்தில் அலங்கரித்துவிட்டு பின்பு நம்மால் முடிந்த நைவேத்தியத்தை சமர்ப்பித்து சக்கர பொங்கல் பாயசம் போன்ற நைவேத்தியங்கள் செய்யலாம். வெற்றிலை பாக்கு பழங்கள் மஞ்சள் புஷ்பம் தேங்காய் வைத்து குத்துவிளக்குகள் ஏற்றி தீப தூப ஆராதனையுடன் அனாதி மத்திய நிதன திரைலோக்ய பிரதிபா என்ற இந்த துளசி அம்மன் ஸ்லோகத்தை சொல்லி வழிபட வேண்டும். இந்த நாளில்தான் துளசி தாயார் மகாவிஷ்ணுவை மணந்து கொண்டதாக விஷ்ணு புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. துளசி என்ற சொல்லுக்கு தன்னிகரற்றது என்று பொருள். விஷ்ணு பிரியா ஹரிப்ரியா என்று போற்றப்படும் துளசி தேவியை இந்த புண்ணிய நாளில் விரதமிருந்து வழிபட அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிட்டும். திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் கைகூடும் என்பது உறுதி. நெல்லி மரம் மகாவிஷ்ணுவின் அம்சம் என்பதால் இதை துளசி விவாகம் என்றே பெரியோர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். எனவே இந்நன்னாளில் துளசி விவாகம் செய்து வழிபடுவது இல்லறத்தை இனிமையாக்கும். இந்த துளசி திருமண பூஜைக்கு நம் சுற்றத்தில் உள்ளவர்களை அழைத்தும் பூஜையில் கலந்து கொள்ள செய்து அவர்களுக்கு தாம்பூலம் கொடுத்து வழி அனுப்பி வைப்பது கூட நன்மையை தரும். துளசியின் அடிபாகத்தில் சிவபெருமானும் துளசியின் மத்தியில் மகாவிஷ்ணுவும் துளசியின் நுனியில் பிரம்மனும் வாசம் செய்வதாக சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. மகாவிஷ்ணுவை மணாளனாக அடைவதற்காக பிருந்தை என்ற பெண் தவம் இருந்தாள். அதன்படி பிருந்தை என்ற பெயரிலேயே பிறந்தாள். ஜலந்திரன் என்ற அசுரனை மணந்தாள். முற்பிறவியில் சிறந்த விஷ்ணு பக்தையாக இருந்து விஷ்ணுவையே கணவனாக அடைய வேண்டும் என்று தவம் இருந்து அந்த தவத்தின் பலனால் இந்த பிறவியில் ஜலந்திரனின் மனைவியாக இருந்து பிறகு தீக்குளித்து மாண்டதால் பிருந்தா என்ற துளசியாக மாறினாள். அதன்பின் அவளை மகாவிஷ்ணு மணந்தார். செடியாய் பிறந்த துளசியை சால கிராமத்தோடு அதாவது கிருஷ்ணனோடு சேர்த்து பூஜிப்பது விசேஷம். கிருஷ்ணன் தன்னை விட்டு பிரியாமல் இருக்க நாரதர் கூறிய யோஜனைப்படி சத்யபாமாவும் உத்தமரான உமக்கே கிருஷ்ணரை தானமாக தந்தோம் என்று கூறி நாரதருக்கே கிருஷ்ணரை தானமாக கொடுத்தாள். நாரதர் கிருஷ்ணனுக்கு பதிலாக அவரது எடைக்கு எடை நவரத்னங்களையும் தங்கத்தையும் தனக்கு கொடுக்கும்படி கேட்டார். தராசில் எவ்வளவு செல்வங்களை வைத்த போதும் கிருஷ்ணன் இருந்த தட்டு இறங்கிதான் இருந்தது. ருக்மணி தேவி கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லி துளசி தளத்தை கொண்டு வந்து மறுதட்டில் வைத்தாள். தராசின் இரண்டு தட்டுகளும் நேராயின. துளசியின் மகிமை அனைவருக்கும் புரிந்தது. கிருஷ்ணாவதாரத்தில் துளசிதான் ருக்மணியாக அவதரித்து கிருஷ்ணனை மணந்தாள். துளசி தேவி பார்க்கடலில் அவதரித்தவள். துளசி செடி தெய்வீக சக்தி கொண்டது. பெருமாள் கோவில்களில் துளசிவனம் துளசி மாடம் இருக்கும். துளசி மாடத்திற்கு தினமும் நித்திய பூஜைகள் நடைபெறும். பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதர் கோவிலில் ஸ்ரீ ஆண்டாள் சந்நிதிக்கு செல்லும் வழியில் மிகவும் போற்றக்கூடிய துளசி மாடம் மற்ற துளசி மாடத்தை விட மாறுபட்டது. ஆமையின் திருவுருவத்தின் மேல் அமைந்துள்ள துளசி மாடம். அருகில் வில்வ மரமும் உள்ளது. ஜலந்திரனை அழிக்க சிவபெருமானுக்கு உதவிய மகாவிஷ்ணு ஆமை அவதாரத்தில் இருக்க அவருக்கு பிடித்தமான பிருந்தையான துளசி அவர் முதுகில் மாடத்தில் உள்ளாள். துளசி மாடத்திற்கு அருகில் நெய் விளக்கு ஏற்றி வலம் வந்தால் அவர்கள் மகாவிஷ்ணு மகாலட்சுமியின் அம்சமாக
சுகமாக அப்பொழுது மாறுவதாக ஐதீகம். திருத்துழாய், துளபம், சுகந்தா, பிருந்தா, வைஷ்ணவி, லக்ஷ்மி, கௌரி, ஹரிப்ரியா, அமிர்தா, சுரபி என போற்றப்படும் பெருமை உடையவள் துளசி. துளசி செடியில் துவாதச ஆதித்யர்களும் ஏகாதச ருத்ரர்களும் அஷ்ட வசுக்களும் அஸ்வினி தேவர்களும் வசிக்கிறார்கள் என்பது ஐதீகம். எனவே துளசி இலையுடன் கூடிய நீர் கங்கை நீருக்கு சமமாக கருதப்படுகிறது. காலையில் நீராடிய பின் தெய்வத்தை மனத்தால் வணங்கி துளசியை பறிக்க வேண்டும். அப்போது மாதஸ் துளசி கோவிந்த ஹிருதயானந்த காரிணி நாராயணசிய பூஜார்த்தம் சினோமி துவாம் நமோஸ்து தே என்ற ஸ்லோகத்தை சொல்லி பறிக்க வேண்டும். நான்கு இலைகளுக்கு மத்தியில் தளிரும் இருப்பது போல், அதாவது ஐந்து தளங்கள் சேர்ந்திருப்பது போல் துளசியை கிள்ளி சேகரிக்க வேண்டும். துளசி செடியை தொட்டியில் வைத்து வழிபடுவதே சிறந்தது. பௌர்ணமி, அமாவாசை, துவாதசி திதிகளிலும் ஞாயிற்றுக்கிழமை இரவு பொழுது, நண்பகல் பொழுது, சூரிய உதயத்திற்கு முன்பும் துளசியை பறித்தல் கூடாது. குளிக்காமலும் துளசி இலையை கண்டிப்பாக பறிக்க கூடாது. இதுவரை துளசி செடியை வீட்டில் வைக்காதவர்கள் கூட இந்த பிருந்தாவன துவாதசி அன்று புதிதாக துளசி செடியை வாங்கி திருமண பூஜையை நடத்திவிட்டு இந்த நாளிலிருந்து துளசி செடியை உங்கள் வீட்டில் வளர்க்க ஆரம்பிக்கலாம். அது நம் வீட்டில் சுப காரியங்கள் ஏற்படுவதில் ஏதாவது தடை இருந்தாலும் அந்த தடையும் நிவர்த்தி செய்யப்படும். துளசி மகாலட்சுமியின் அம்சமாக இருப்பதால் உங்கள் வீட்டில் செல்வ வளமும் பெருகும். துளசி மாடத்தை கன்னி பெண்கள் விளக்கேற்றி வழிபட அவர்களுக்கு பிடித்தமான வரன் அமையும் என்பது உறுதி. துளசி செடி துஷ்ட சக்திகளை வீட்டினுள் அனுமதிக்காது. நாம் தினந்தோறுமே துளசி மாடத்திற்கு நீர் ஊற்றி கோலமிட்டு துளசி அம்மனுக்கு விளக்கேற்றி துளசி ஸ்தோத்திரம் சொல்லி வழிபட வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து காணப்படும் என்பது உறுதி. துளசியை பூஜிப்பவர் வீட்டில் மகாலட்சுமி நித்திய வாசம் செய்வாள். நாம் அனைவரும் இன்றிலிருந்தே துளசியம்மனை வழிபட்டு பல நன்மைகளையும் அடைவோமே. அடுத்த பதிவில் வேறொரு நல்ல விஷயத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.